தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே ஆண்டவருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21-23 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர மாநிலத்தில் பெரும் புயல் ஒன்று ஏற்பட்டது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர் இழந்தனர், உடைமைகளை இழந்தனர். செய்தித்தாள் ஒன்று ஒரு குடும்பத்தை பற்றி செய்தியாக வெளியிட்டிருந்தது. ஒரு குடும்பத் தலைவன் தனது மனைவி, மகள் மற்றும் உடைமைகளுடன் புயல் மழைக்கு தப்பி ஓடுவதை சித்தரித்து காட்டியது. கணவன், மனைவி, மகள் உடைமைகளுடன் ஓடுகின்றனர். சிறிது தூரம் சென்றதும் உடைமைகளை விட்டுவிட்டு ஓடுகின்றனர். சிறிது தூரம் சென்றதும் மகளை விட்டுவிட்டு ஓடுகின்றனர். சிறிது தூரம் சென்றதும் கணவன் தப்பி பிழைத்து மனைவியை விட்டுவிட்டு ஓடுகின்றான். இறுதியில் அந்த கணவனும் மின் கம்பத்தில் அடிபட்டு உயிரை இழக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாருமே இறக்க விரும்புவதில்லை, வாழத்தான் விரும்புகின்றோம். கடவுளும் நீங்களும் நானும் வாழத்தான் விரும்புகின்றார். வாழ வேண்டுமென்றால் கடவுளுடைய கிருபையும் நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த விசுவாசம் அடிமனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். நற்செய்தியிலே மிக அழகான 2 உதாரணங்களை பார்க்கின்றோம். ஜெபக்கூட தலைவன் யாயீர் என்பவர் ஆண்டவர் இயேசுவின் காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள், நீர் வந்து அவள் மீது கைகளை வைத்தாலே போதும், தொட்டாலே போதும், அவள் குணமடைந்து விடுவாள் என்று கதறுகின்றார். அதேபோன்று 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண் கூட்டத்தின் நடுவிலே வந்து பயப்படாது, யாரை பற்றியும் நினைக்காது, ஆண்டவருடைய ஆடைகளை தொட்டாலே போதும், நான் குணமடைந்து விடுவேன் என்று சொல்லி தொட்டு குணம் பெற்று கொள்கின்றாள். அந்த யாயீரும் தன் மகளை தொட்டாலே போதும் என்று சொல்லி, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி அந்த மகளுக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழத்தான் பிறந்திருக்கின்றோம், வாழத்தான் ஆசைப்படுகின்றோம். வாழ ஆசைப்படுகின்ற நீங்களும் நானும் நம்மை படைத்த கடவுள் மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த யாயீருடைய மனதிலே இருந்த அதே மனநிலை, அந்த பெண்ணிடமிருந்த அதே மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்தாலே போதும், ஜெபித்தாலே போதும், நற்கருணை பெற்றாலே போதும், ஒரு சந்து உபவாசம் இருந்து ஜெபித்தாலே போதும், முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலே போதும், ஆலயத்துக்கு வந்தாலே போதும், கண்ணீர் விட்டு ஜெபித்தாலே போதும், கடவுளை நினைத்து தான தர்மங்கள் செய்தாலே போதும், வேதாகமத்தை எடுத்து படித்தாலே போதும், எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லா சௌக்கியமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையானது உள்ளத்தின் ஆழத்திலே அடி மனதிலே இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த நம்பிக்கை இருந்ததென்றால் நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆறுதலின் தெய்வம்,
இயேசுவினுடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது என்று உணர்ந்து அந்த ஆண்டவரிடத்திலே வந்து ஆலயத்துக்குள் வந்து நற்கரனை பார்த்து, நற்கரனை நாதரே ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்தாலே போதும். அந்த ஆண்டவர் பலன் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக இருந்து உண்மையிலேயே களைப்படைந்திருக்கின்ற நீங்களும் நானும், சோர்வடைந்திருக்கின்ற நீங்களும் நானும் தட்டி எழுப்பப்படுவோம். இந்த ஒரு நம்பிக்கையோடு நற்கரனின் நாதரை சந்திப்போம், அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆலயம் வந்தாலே போதும், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபித்தாலே போதும் என்ற ஒரு மனநிலையோடு இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள், உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவரே, உமது பிரசன்னம் எவ்வளவு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. உமது பிரசன்னத்தில் இருந்தாலே போதும், எவ்வளவு இன்பமாக இருக்கின்றது. ஆண்டவரோடு இருந்து ஜெபித்தாலே எங்கள் மனது சந்தோஷம் அடைகின்றது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லோரும் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஆண்டவரே, ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இயேசுவே, உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது எங்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடைகின்றது. வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வரத்தான் செய்யும். இந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களை வாட்டுகின்ற பொழுது உம்மை மட்டுமே பற்றி கொள்ள வரம் தாரும். ஆண்டவரே, அந்த யாயிர், ஆண்டவரே என் மகளை தொட்டால் போதும் அவள் பிழைத்துக் கொள்வாள் என்று சொன்னார். அந்த பெரும்பாடுள்ள அந்த பெண் பல வருட காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண், ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சொன்னவாறே தொட்டு குணம் பெற்றுக்கொண்டாள். நாங்களும் உம்மை நோக்கி வந்தாலே போதும், உம்மை நோக்கி ஜெபித்தாலே போதும், உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு கதறினால் போதும், நற்கரனை பார்த்து ஜெபித்தால் போதும், நற்கரனை உண்டால் போதும், திருப்பலியிலே கலந்து கொண்டால் போதும், ஜெபித்தால் போதும், முழங்கால் படையிட்டு இரு கரங்களையும் விரித்து ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி ஜெபித்தாலே போதும் நாங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நீ வருகின்ற காலத்திலே ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதன் வழியாக என்னாலும் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக.
எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே இன்று எந்த அன்பியங்களுக்காக ஜெபிக்கின்றோமோ, எந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.